நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் ரெக்ரூட்மெண்ட் 2021 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 6000 போஸ்டான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புன ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர்னு இந்தியா, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ், இன்கம் டேக்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், ரயில்வே அண்ட் மோர் டிபார்ட்மெண்ட் போஸ்ட், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் அண்ட் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 6000+ போஸ்ட் அண்ட் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் டூ என டிகிரி, அதாவது 12th தொடங்கி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18-27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி டீட்டி பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,500 தொடங்கி 89,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும். அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்ட்ராவீஸ் மேன் ஃபீமேல்ஸ், அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/12/2022 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2023 ஜனவரி மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.